ஆனா அவரோட கை உடஞ்சு போச்சு. ரூம் வந்து ஷிஃப்ட் ஆனதுலேருந்து எனக்கு லைட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு மாதிரி கிளேர் எடுத்து மூஞ்சிலே ஃபேஸில் லைட் அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் சைடில் வச்சு பார்த்தேன், ஆனால் அந்த லைட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு எப்படி இருந்துச்சு தெரில, ஆனால் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமானது. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத சாப்டரில் இந்த எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. நான் அரைக்குறையாக படித்தது தான். இதை நான் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி படித்தேன். குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் படிக்கலான்னு இருந்தேன். ஆனால் நான் வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்து வச்சுருந்தேன். மோஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஏன் வருது. இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மறந்து போச்சு எனக்கு. நான் சாப்பிட முடிச்சிட்டேன். இப்போ நான் மறுபடியும் நான் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறேன். எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸ்லேயே ஒரு 4 லெக்சர்ஸ் இருக்குது. இப்போ தான் நானே பார்க்குறேன். 2 வீடியோஸ் தான் இருக்கும் போகிறேன். வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறத நிறுத்திட்டு நான் கெமிஸ்ட்ரி படிக்கலான்ட்ருக்கேன். நான் அதுவும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி வந்து நான் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து தான் நான் படிக்க போகிறேன். சரி, நான் வெளியே போயிட்டு வரலான்ட்ருக்கேன். அப்போலேருந்து படித்து படித்து போர் அடித்து போச்சு. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் படிக்கலான்ட்ருக்கேன். நான் ஏற்கனவே எடுத்த நோட்ஸ்லேருந்து நான் திருப்பி படிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நான் புதுசாக ஒரு நோட்ஸில் எழுதிட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, நிறையா விஷயம் நான் வந்து மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் திரும்பி அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. 3 மாதம் முன்னாடி எழுதுனது எனக்கு வந்து இட் டேக் சம் டைம், ரொம்ப டைம் எடுக்குது இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. வந்து 5:45 ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ பிரைட்னஸ் இருக்குல்ல இடம். என்னோடய ஸ்கெடியூலு தான் இந்த இதுக்குள்ளே டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பீரியடிக் டேபிள்லேருந்து ஜூனுக்குள்ளே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு எம்சிக்யூஸ்லாம் போடணும். அதே மாதிரி மோல் கான்செப்டும் அதே மாதிரி முடிச்சிடணும். இது எப்போ படித்ததுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி படித்தது. ஒரு மார்ச் அந்த டயத்தில் படித்தது மார்ச் மறந்துருக்கோம். நான் திரும்பி திரும்பி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். எங்கே வந்து இந்த நோட்ஸ்லாம் எடுத்தேனோ அவங்கள்ட்ட வீடியோஸ் ஒரு வாட்டி பார்த்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் திரும்பி பார்த்தேன். பயாலஜிக்கு வந்து நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசாக கெமிஸ்ட்ரி பண்ணேன். மணி எத்தனைன்னா 6:30 மேலே ஆச்சு. நான் வீட்டுக்கு போகலான்ட்ருக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அங்கே வந்து நிறையா சில ப்ராப்ளம்ஸ்னால நான் வந்து அந்த ஒரு வாரம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் வந்து 16th தான் நான் படிக்கணுன்ற ஒரு பெரியோடு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் சொதப்பிருச்சு. ரூம் ஒழுங்காக கட்ட முடியல. ஆக்சுவலாக இப்போ நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் என் ரூமாக இருக்கும். புது ரூம் புக்லாம் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஒதுக்கி வைக்கணும் எனக்கு. அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியாது, இவங்க வந்து இப்போ லைவ் வந்து டெய்லியும் போடுவாங்க நினச்சி தான் நான் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து ஆன்லைனில் தான் படிக்கலான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இன்னும் நான் வந்து சேரவே இல்லை. ப்ளீஸ் யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள். நான் எனக்கு எதில் சேரணுன்னே தெரில. அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபினிஷ்டு கெமிஸ்ட்ரி மூடி வச்சுட்டு அங்கே வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன். பேசிக்ஸ் படிக்கவே எனக்கு பொறுமை இருக்காது. ரூமில் வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் அங்கிட்டு போய் படிக்க போகிறேன். என்னடா இது, என்ன பண்ணுறேன் பாருங்க. இங்கே என்னன்னா நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் படிக்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக திஸ் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா வீட்டில் ஒரு ப்ராப்ளம். அது என்ன சொல்கிறது, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு வாரம் அப்படியே வேஸ்ட்டாக போயிருச்சு. நானும் டெய்லியும் படிக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எஃபெக்டிவாகவே இல்லை.
அப்படியே போயிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் படிக்கணும்னு உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணிட்டு இந்த படிக்கணும் படிக்கணும்னு முடிஞ்சால் லைப்ரரிக்கு போய் படிக்கிறது, வீட்டில் இருந்து படிக்க முடியலன்னா அப்படியே கொஞ்சம் நானே கொஞ்சம் எனக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் படிக்கணும்னு. அதுவும் இல்லாமல் கையில் லைட்டாக அடிபட்டுருச்சு, அது வேறு பெரிய டிப்ரெஷனில் இருந்தேன் நான். என்னடா இது அப்படின்னு ஒழுங்காகவே ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காகவே எழுத முடியலை. முன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கிறுக்கி கிறுக்கி எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவே பாதி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உட்காந்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அந்த கை உடஞ்சது தான் பெரிய இதாக இருந்துச்சு. அதையும் தாண்டி உட்காந்து படிக்கணுன்றது தான் நம்மளோட கோலாக இருக்கணும்.